வாழ்க ஆர்சியம். எல்லோருக்கும் வணக்கம். ஆர்சியம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம் ஆர்சியம் நம்மை நாம் அனைவரும் எடுத்திருப்பதற்காக என்றால் டிரான்ஸ்ஃபார்மிங் லைஃப், டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா என்று சொல்வோம். வாழ்க்கையை மறுரூபமாக்குவதற்கு, இந்தியாவை மறுரூபமாக்குவதற்காக எடுத்திருக்கிறோம். இந்த அருமையான வாய்ப்பின் மூலம் நமது ஆரோக்கியத்தையும், நமது சொந்தமாக ஒரு தொழில் வாய்ப்பையும், செல்வத்தையும் பெறுவதற்கு முடியும் இந்த ஆர்சியம் மூலம். அதில் நாம் கனவுகளை எப்படி நனவாக்க முடியும் என்று பார்க்கும் பொழுது, நமக்கு 5 வெற்றிப்படிகள், சக்சஸுக்கான 5 ஸ்டெப்புகள் காணப்படுது. ட்ரீம் தேவை, கனவு, விஷன் தேவை, தரிசனம் தேவை, நமக்கு ஒரு கோல் தேவை, குறிக்கோள், திட்டமிடல் தேவை, பிளான் பண்ண வேண்டும், செயல், ஆக்ஷன், நாம் அதை செயல்படுத்த வேண்டும். இப்படியாக 5 வெற்றிப்படிகளை நாம் முதலாவது தெரிந்து இதை எப்படி முன்போட்டு கொண்டு செல்லலாம் என்பதை தெளிவாக எடுக்க வேண்டும். நம் கனவுகள் நனவாக்க நம்மிடம் காணப்பட வேண்டிய சிறப்பு குணாதிசயங்கள் எவை என்று பார்க்கும்போது, நம் கனவுகளை நம் ஆர்சியம் மூலம், தொழில் மூலம் அடைய என்ற நம்பிக்கை உங்களுக்கு நமக்கு கண்டிப்பும் தேவை. ஆர்சியம் மூலம் நம்மால் அடைய முடியும் என்ற நம்பிக்கை அனைவருக்கும் தேவை. பொருட்களை 100% பயன்படுத்தி தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு அது நமக்கு பலனை கொடுத்திருக்க வேண்டும். அது இது தவிர இந்த பொருட்கள் எந்த விதத்தில் சந்தேகமும் இருக்கக்கூடாது. நம்முடைய பொருட்கள் சுத்தமானது, சந்தேகமாக கலப்படங்கள் சேர்ந்திருக்கிறது என்று எந்த விதத்திலும் சந்தேகங்கள் இல்லாமல் நல்ல சுத்தமான பொருட்கள் என்பதை நாம் முதலாவது நம்ப வேண்டும். கம்பெனியின் ஸ்தாபகர் திரு டிசி சோப்ரா அவர்கள், அவர்களின் உண்மைத்தன்மையும் அவரின் அர்ப்பணிப்பும் நோக்கத்தையும் நன்றாக புரிந்து நாம் அனைவரும் ஒருமித்து செயல்பட வேண்டும். உண்மை, நேர்மை, மற்றவரின் வளர்ச்சியில் உண்மையான அக்கறை கொள்ளுதல், பொறுமை, காத்திருத்தல், நிலைத்திருத்தல் போன்றே நமக்கு அவசியம். இவை அனைத்து குணாதிசயங்களும் நமக்கு தேவை என்றால் இருந்தால் மட்டும்தான் அரசியலில் வெற்றியடைய முடியும். மற்றவர்களிடம் உதவி கேட்டு நாம் போகவில்லை. மற்றவர்களுக்கு தெரிந்த நல்ல பொருட்கள் உங்களிடம் உள்ளது என்பதை அவர்களுக்கு தெரிவித்து அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்களின் ஆர்சியமே கொண்டு போகிறோம் என்ற பெருமிதத்துடன் மற்றவர்களை அணுக வேண்டும். நாம் நல்ல பொருட்களை மற்றவர்களுக்கு கொடுக்க போகிறோம். அவர்கள் கெமிக்கல் கலப்படமான பொருட்களை உபயோகித்துக் கொண்டிருக்கிறதை மாற்றி நம் நல்ல பொருட்களை அவர்களுக்கு பயன்படுத்த போகிறோம் என்கிறதை அவர்களுக்கு தெரிவித்து அவர்களை முன்போட்டு கொண்டு சொல்லும் போது நம்முடைய கனவு நனவாக முடியும். நாம் அப்படியாக பார்க்கும்போது வாய்ப்பாக டிஸ்ட்ரிபியூட்டர் என்கிற ஒரு வாய்ப்பை நமக்கு ஆர்சியம் நிறுவனம் நமக்கு அனைவருக்கும் தந்திருக்கிறது. இந்த ஆர்சியம் நிறுவனத்தில் நாம் பயன்பெற டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஆக நம்ம எந்த விதமான ரூபாயும் நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் வெறும் இலவசமாகவே நாம் ஜாயின் செய்திருக்கிறோம். அதில் பிறகு 1000 ரூபாய் அல்லது ஒரு 3000 ரூபாய்க்கு 1000 பிவிக்கான இப்பொழுது பொருட்களை எடுக்கும் பொழுது நாம் தொடர்ந்து அதில் ஒர்க் பண்ணுவதற்கான டிஸ்ட்ரிபியூட்டர் வாய்ப்பை கொடுக்கிறார்கள். ஆனால் மார்க்கெட்டில் காணப்படுகிற கம்பெனிகள், ஒரு கம்பெனியின் கழிந்த நாட்களில் பேப்பரில், நமது நியூஸ் பேப்பரில் வந்த இதை பார்க்கும் பொழுது ஆட்சி நிறுவனத்தில் டிஸ்ட்ரிபியூட்டர் வாண்டட் என்று போட்டுகிறார்கள். இது ஒரு ஏரியா வாரியாக, டவுன் ஏரியாக எடுக்கிறதற்காக ஆட்களை, அதை ஆட்சி தயாரிப்புகள் மட்டும் விற்பதற்காக, அவர்கள் ஒரு குறிப்பிட்ட பொருட்களை விற்பதற்காக மட்டும்தான் அவர்கள் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வாய்ப்பை கொடுக்கிறார்கள். அதில் அவர்கள் கேட்டிருப்பது என்னவென்றால் குறைந்தபட்சம் 10 லட்சம் முதலீடு தேவை என்று. அதுவும் பேங்க் லோன் எதுவும் எடுக்காமல் இருக்க வேண்டும் என்கிறதை கேட்கிறார்கள். அடுத்ததாக வாகன வசதி இருக்க வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறார்கள். கடைகளுக்கு கடன் போடக்கூடிய பொருட்கள் கொடுத்து பணம் வசூல் செய்யக்கூடிய நிலைமையில் அவர்கள் இருக்க வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறார்கள். குடோன் வசதி, அலுவலக தொலைபேசி வசதி இருக்க வேண்டும் என்று கொடுக்கிறார்கள். ஜிஎஸ்டி எஃப்எஸ்எஸ்ஐ நம்பர் இருக்க வேண்டும் என்பதை வற்புறுத்துகிறார்கள். இப்படி பார்க்கும் பொழுது ஒரு தொழிலை அவர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் வாய்ப்பை எடுப்பதற்கு குறைந்தது ஒரு 20-25 லட்சம் ரூபாயாவது அவர்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் செலவிட வேண்டி இருக்கிறது. நாம் ஆர்சியம் நிறுவனம் பார்க்கும்பொழுது இந்த முதலீடும் செய்யாமல் நாம் டிஸ்ட்ரிபியூட்டர் வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறது ஆர்சியம் நிறுவனம். அது அந்த அரிய வாய்ப்பின் மூலம் நாம் அனைவருக்கும், நாம் குறைந்த நேரமே சொன்னது போல, நாம் இந்த பொருட்களை அநேகரிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும்.
கொண்டு சேர்ப்பதற்கு நாம் எவ்வளவு தூரம் இதை முயற்சி எடுத்து நம் அணியில் அநேக நபர்களை டைமண்ட் கிளப் மெம்பராகவும் ஸ்டார் டைமண்ட் கிளப் மெம்பராகவும் கிரவுன் கிளப் மெம்பராகவும் இன்ட்ரடியூஸ் செய்து இந்த பொருட்களை அநேகருக்கு கொண்டு சேர்ப்பதற்காக நாம் இதை உருவாக்கும் பொழுது நமது டீமில் குறைந்தது ஒரு 70 நபர் அல்லது 7 நபர்களாலேயோ கொண்டு வரும்போது ஒரு ஸ்டார் பின் என்கிற நிலைமை அடைந்து அடுத்த சார்ட்டை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு காணப்படுகிற பின் கோல்டு என்கிற ராயல்டி என்கிற ஒரு வருமானத்தை பார்க்கும் பொழுது 20,000 ரூபாய்க்கு அதிகமாக வருமானம் கிடைக்கும். இந்த வருமானம் கோல்ட் என்கிற கோல்டன் சொன்னால் தங்கம் நமக்கு அருமையான வாய்ப்பு ஆர்சியம் நிறுவனம் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி என்று சொல்லலாம் தந்திருக்கிறது. இந்த ராயல்டி வருமானத்தில் கோல்டு என்கிற பொசிஷனை நாம் அடைவோம் என்றால் நிலைத்து நிற்போம். கோல்டு அவ்வளவு எளிதாக கிடைக்காது. ஏன் எளிதாக கிடைக்காது என்று சொல்லும் பொழுது கோல்டு தயாரிப்பதை தயாரிப்பவர்கள் இடத்தில் பார்க்கும் பொழுது கோல்டு என்பது ஒரு தீயில் கூட தான் சோதனை செய்துதான் அதை கோல்டு உருவாகிறது. அதில் இருக்கிற அழுக்குகள் எல்லாத்தையும் மாற்றி அதை ஒரு ரூபமாக ஆக்கி எடுப்பதற்கு தங்கத்தை சரியான ரீதியில் எடுப்பதற்கு அது தீயில் கூட சோதனை செய்துதான் அது தங்கமாக மாறுகிறது. அப்பொழுதுதான் அது விலை உயர்ந்த அனுபவத்தில் எத்துகிறது. அந்த அனுபவத்தில் எடுப்பதற்கான படிகள் தான் நாம் கடைசியாக பார்த்த படிகள். இதை நாம் ஓப்பனர், ஈகிள், ரன்னர், வின்னர், ஸ்டார் என்று சொல்வோம். இந்த இந்த அடைவதற்கு குறைய பாடுகள் சகித்து நாம் இதை உருவாக்குவோம் என்றால் கோல்டு அனுபவத்தை அடைவதற்கு மிக எளிதில் அடைய முடியும். கஷ்டப்பட்டால் மட்டும்தான் இதில் ஜெயிக்க முடியும் என்பதற்காக தான் நான் இந்த உதாரணத்தை சொன்னேன். அப்படியாக நாம் குறைந்தது ராஜு சார் சொன்னது போல் நாம் ஒரு குறைந்தது 2-5 வருடங்கள் இதில் கடுமையான உழைப்பை நாம் போடும்போது ஸ்டார் டைமண்ட் ஆக வாய்ப்பு இருக்கிறது. டைமண்ட் என்று சொல்லும் போது அதுவும் கல் தான். அந்த கல்லை அவர்கள் எடுப்பதற்கு அது பாலிஷ் செய்து பல சோதனைகள் கூட தான் டைமண்டாக மாற முடியும். அந்த பெரிய வாய்ப்பு நமது ஆர்சியம் நிறுவனம் நமக்கு இவ்வளவு அரிய வாய்ப்புகளை தந்துள்ளது. இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால் நாம் அனைவரும் பாக்கியவான்கள். மற்ற கம்பெனிகள் இவ்வளவு லட்சங்களை முதலீடு செய்துதான் அவர்கள் இந்த டைமண்ட் பொசிஷனை அடைய முடியாது. இவ்வளவு ஒரு வருமானம் 50 லட்சம் வருமானத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் எந்த விதத்திலும் இல்லை. அவர்கள் 25 லட்சம் 50 லட்சம் முதலீடு செய்தால் கூட நாம் எந்த முதலீடும் இல்லாமல் ஆர்சியம் நிறுவனத்தில் நாம் அநேகருக்கு இந்த வாய்ப்பை ஹெல்ப்பாக கொடுத்து உபயோகிப்பதன் மூலம் இந்த அரிய வாய்ப்பை அடைய முடியும். நமக்கு முன்பாக காணும் இந்த பெரிய வாய்ப்பு என்பது தமிழகத்தில் மட்டுமே மாதந்தோறும் மளிகை பொருட்கள் 4,000 கோடிக்கும் அதிகமான பொருட்கள் மற்ற நிறுவனங்கள் விற்று கொண்டிருக்கிறது. கெமிக்கலும் கலப்படவுமான பொருட்களை தமிழகத்தில் மட்டும் குறைந்தது 40 லட்சம் டைமண்ட் கிளப் உறுப்பினர்களை நாம் உருவாக்க முடியும். தமிழகத்தில் மட்டும் மாதந்தோறும் 15,000 சம்பாதிக்கக்கூடிய 40,000 ஸ்டார்களை உருவாக்க முடியும். மாதந்தோறும் ரூபாய் 4 லட்சம் 4,000 எம்ப்ராய்டுகளை நாம் உருவாக்க முடியும். 1 லட்சத்திற்கும் சம்பாதிக்கக்கூடிய மாதம் 4 லட்சம் சம்பாதிக்கும் 500 ஸ்டார் ரூபிகளை நாம் உருவாக்க முடியும். மாதந்தோறும் 50 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய 20 டைமண்டுகளை உருவாக்கலாம். அதற்கான அரிய வாய்ப்பு நமது தமிழ்நாடு மாநிலத்தில் காணப்படுகிறது. இந்த பெரிய வாய்ப்பை நாம் பயன்படுத்தி தீவிரமாக செயல்பட்டு நமக்கு முன்பாக அநேகர் இதை கலைந்த நாட்களில் வருடங்களுக்கு முன்பாக ஆர்சிம் நிறுவனத்தில் இணைந்து கோபகுமார் சார் அவர்கள், ரஞ்சித் சார் அவர்கள், ரூபி நம்ம மூர்த்தி சார் அவர்கள், காமராஜ் சார் அவர்கள் மற்றும் நம்ம நாசர் சார், செந்தில் சார், ஜெயக்குமார் சார், ஜெகதீசன் சார் இன்னும் பலரை நாம் குறிப்பிடலாம். இவர்கள் எல்லாம் கழிந்த நாட்கள் தொடர்ந்து இதில் ஸ்திரமாக நின்று கொண்டு அவர்கள் இதில் கடின உழைப்புகளை தொடர்ந்து போட்டு கொண்டிருக்கிறதுனால் இதில் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் குறைந்தது 2-5 வருடங்கள் இதில் கடின உழைப்பை போடுவோம் என்றால் அடுத்ததாக நாம் ரிட்டையர்மெண்ட் ஆனது போல் வீட்டிலிருந்தே நாம் இந்த வருமானத்தை பெற முடியும் என்பதற்கான வாய்ப்பு தான் ஆர்சிஎம் நிறுவனம் நமக்கு தந்துள்ளது. இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி அனைவரும் நாம் சேர்ந்து ஒன்றிணைந்து இதை செயல்படுத்தி
தமிழகம் மற்றும் இந்தியா முழுவதும் இந்த பொருட்களை விற்பனை செய்து நாம் அனைவரும் சேர்ந்து சம்பாதிப்போம், அநேகரை ஹெல்ப் பண்ணி அநேகருக்கு நல்வாழ்வை கொடுப்போம், அநேகரை ஆரோக்கியம் உள்ளவர்களாக மாற்றுவோம் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க அரசு.